Hello, good morning friends, welcome to South Indian Fish Care. நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலார் பேரட்ஸ் பற்றி அறிமுகம் உங்களுக்கு படுத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த போலார் பேரட்ஸ் எப்படி ப்ரீட் பண்ணணும், அந்த ப்ரீட் பண்ண குட்டிங்களை எப்படி கேர் பண்ணணும், அதுங்களை எப்படி பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவை வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃபோடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த மாதிரி சின்ன குட்டியிலேருந்து அந்த பக்கம் பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய சைஸு பாண்டில் இருக்கிற குட்டி பெருசாக இருக்கிற வரையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போலார் பேரட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. போலார் பேரட்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்துட்டு ஒரு கான்வெட் சிக்லெட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேரட் ஃபிஷுக்கும் க்ராஸ் ஆகி ப்ரீட் ஆனது பேர் தான் வந்துட்டு போலார் பேரட். கேரக்டரிஸ்டிக்ஸில் அது கான்வெக் சிக்லெட் மாதிரியும், பாடி ஷேப்பில் வந்துட்டு ஒரு பேரட் ஃபிஷ் கூட பிளட் பேரட் ஃபிஷ் கூட உடைய பாடி பேட்டர்னும் இருக்கிறது தான் போலார் பேரட் ஃபிஷ். முடிஞ்சதுங்களா? போலார் பேரட் ஃபிஷ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு, அதுக்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோவா கேர் கொடுக்காமலாம் எந்த ஃபிஷ்ஷும் வளராது. நீங்கள் வந்துட்டு கேர் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? கேர் லெவலும் கம்மியாக இருக்கும், அது வந்துட்டு ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் வந்துட்டு போலார் பேரட் ஃபிஷ், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு போலார் பேரட் ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், அது எந்த விதமான ஃபுட்டு எல்லாமே சாப்பிடும், ஃப்ரோசனும் சாப்பிடும், ட்ரை ஃபுட்டும் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அது ஃபஸ்ட்டு வந்துட்டு போலார் பேரட்டோட குணாதிசயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு போலார் பேரட்டில். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலார் பேரட்டில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிப்பது எப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேலுங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா பெருசாக, அது வந்துட்டு மேலுங்க, அதுவே வந்துட்டு ஃபீமேல் காட்டுற மாதிரிங்க, ஃபீமேல் காட்டுற மாதிரிங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா கீழே அதோட வயிற்றடி அதோட வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதோட வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலராக இருக்கும். இப்போ ஃபீமேல் எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு காட்டுறதுங்க, இங்கே இருக்குது பாருங்கள், சின்ன இங்கே இருக்குது பாருங்கள், லைட்டாக எல்லோ கலராக இருக்குங்களா கீழே வயிற்று பகுதியில். இப்போ பாருங்கள் எல்லாம் மேலே வரும், நான் காட்டினேன் எல்லாம் மேலே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு இது ஃபீமேலுங்க, இது ஃபீமேலு போது பார்த்தீங்களா, அங்கே அந்த வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷுக்குடைய அது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன். மேல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஃபீமேல் ஃபிஷ்ஷு, மேல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், புரியுதுங்களா? மேல் ஃபீமேல் ஃபிஷ் ஐடென்டிஃபிகேஷன். போலார் பேரட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல்லாம் அது வந்துட்டு சின்ன வயசுலாம் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டேங்க்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த 3 ஃபீட் டேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 8 பேர்ஸ் ஒரு போலார் பேரட்ஸை வாங்கிட்டு வந்து அதுக்கு போலார் பேரட் சின்ன இதில் இருக்கு இது சைஸில் இருக்கும் பொழுதே அதுக்கு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு வாட்டர் கண்டிஷன், நீங்கள் வந்துட்டு கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன டாப் ஃபில்டர் கொடுத்து அதில் மீடியா கொடுத்து நார்மலான பம்ப்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இந்த வாட்டர் கூலரில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பம்ப்பு, அந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேங்க் வந்துட்டு x10 times சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ உங்கள் டேங்க் 400, ஃபார் எக்ஸாம்பிள் 100 லிட்டர் இருக்குன்னா, 100 லிட்டர் 120 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஒரு அவருக்கு வந்துட்டு அந்த பம்ப் வந்துட்டு ஒரு 1000 லிட்டர்ஸ் வந்துட்டு பம்ப் பண்ணணும் 1 ஹவருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம், அது வந்து அந்த டஸ்ட்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பவர்ஃபுல் பம்பை போட்டிங்கன்னா போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபில்டரை போட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு மீடியா வச்சிட்டிங்கன்னா உள்ளே அந்த இதெல்லாம் வந்துட்டு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு அதுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் ஆகாமல் இந்த நைட்ரேட்டு அமோனியா சைக்கிள்லாம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுனா ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் போடுற ஃபுட்டை சாப்பிட்டு சீக்கிரமாக வளரும். சீக்கிரமாக வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பேர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு பேர் இருக்குது பாருங்கள், இந்த நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஹைடிங் ஸ்பாட் வச்சிங்கன்னா, இது சிச்சிலட் ஃபேமிலின்றதுனால இது கொஞ்சம் அக்ரஷன் இருக்கும், அதனால் நீங்கள் ஹைடிங் ஸ்பாட் வச்சிட்டிங்கன்னா இல்லைனா வேறு ஏதாவது ஹைடிங் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசான்லலாம் வந்துட்டு வாங்க தேவை. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ் உள்ளே இருக்குங்களா, இப்போ உள்ளே இருக்குது பாருங்கள், அது ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்டு மாதிரி. நீங்கள் ஹைடிங் ஸ்பாட்டுன்னு அமேசானில் பிளாஸ்டிக்லாம் வாங்கி வச்சா வந்துட்டு அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. இங்கே பானை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் ஒரு சின்ன இந்த மாதிரி இருக்குது மண் பானை, செடி விற்கிற மண் பானையை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அது வந்துட்டு அந்த நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும் அதுக்கு. ஒரு பிளாஸ்டிக் விற்கிறது உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் விற்கிறதுக்கும் ஒரு நேச்சுரல் மேடு மண்ணால் செஞ்சது ஒரு நேச்சுரலாக கல் மாதிரி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ரெண்டுமே பேராகி உள்ளே போய் என்ன பண்ணோம்னா எக்லே பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? எக்லே பண்ணால் கொஞ்சம் அக்ரெஷன் காட்டும் ஆனாலும் வந்துட்டு அது எக்லே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா, இங்கே பாருங்கள் மேலே ஒரு 2 பேர் இருக்குது பாருங்கள், மேலே ஒரு 2 பேர் இருக்குது, அது உள்ளே முட்டை வச்சுருக்கா என்னென்னு எனக்கு தெரியல, மேலே 2 பேர் இருக்குது பாருங்கள், இருக்குங்களா? அந்த மாதிரி உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேர் பேராக சேர்ந்து ஒரு மேலோ ஃபீமேலோ நீங்கள் கரெக்டான ஃபுட்டும் கரெக்டான வாட்டர் சேஞ்சஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு
கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா அது பேரா என்ன பண்ணணும், சீக்கிரம் வந்துட்டு அது எக்ஸ் வைக்க ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இல்லை என் டேங்கில் பேர் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இருக்குது, என்ன என்னால் தனியான டேங்க் வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி டேங்கில் ஒரு ஏரியேஷனை வச்சு ஒரு மேலும் ஃபீமேல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எக் வைக்கும். எக்கு வச்சுட்டு எக்கு ஃபஸ்ட் டைம் எக்கு வைக்கும், தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த எக்கு எல்லாம் ஃபெர்டைல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எக்கு வைக்கும், வச்சுட்டு என்ன ஆகும்னா இந்த மாதிரி குட்டி ஆகும். ஈஸியாக வந்துட்டு என்ன ஆகும்னா குட்டி ஆகும். குட்டி ஆகும்போது அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அக்ரெஷனாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் இங்கே வந்துட்டு கப்பி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலும் அந்த மேலும் வந்துட்டு அந்த கப்பி டேங்கை பார்த்துக்கிட்டே இருக்குங்க, முறைச்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படி ஒரு ஃப்ளோரன் வந்துட்டு தன் குட்டியை காப்பாற்றும் போது அதோட அக்ரெஷன் காட்டுதோ, அதே மாதிரி மற்ற மீன்கள் அது பக்கத்தில் அண்டவே விடாது, புரியுதுங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணி டேங்கில் நீங்கள் பேர் ஆகும்போது அதே மாதிரி பாட்டு கொண்டு வச்சிட்டிங்கன்னா பேர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதில் முட்டை வச்சுட்டு என்ன ஆயிரும், இந்த மாதிரி குட்டி ஃபார்ம் ஆயிரும். குட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? குட்டி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிக்கு இந்த மாதிரி இது எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அமேசான் ஆன்லைனில் வாங்கினேன் டுனை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு 200 மைக்ரான்ஸு ஃபிஷ் ஃபுட்டுங்க. 200 மைக்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தூள் மாதிரி இருக்கும், அதுவும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீனு அர்டிமே சிஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு டைவானோட மெட்டீரியல், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டைவானோட இம்போர்ட் பண்ண ஒரு ஃபிஷ் ஃபுட்டு, நல்லா தான் இருக்குது. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். கப்பீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். டைவானோட மெட்டீரியல் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபுட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்னஸு, உங்களுக்கு லைவாக காட்டுற மாதிரிங்க. இங்கே ரெண்டு குட்டி போது பாருங்கள், இப்போ உங்கள் முன்னாடி போட்டது. குட்டிலாம் மேலே போகும், மேலே போய் அது என்ன பண்ணுன்னா சாப்பிடும் பாருங்கள். உங்களுக்கு சின்ன குட்டி, என்ன சின்ன சைஸ் குட்டின்னு பாருங்கள், சின்ன சைஸ் குட்டி இருக்குதுங்களா, அது போயிட்டு அந்த ஃபிஷ்ஷு ஃபுட்டு போட்டால் சாப்பிடுதுங்களா, க்ளீனாக சாப்பிடுதுங்களா? ஆ, அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் வந்துட்டு குட்டி சாப்பிடுங்க. இது வந்துட்டு குட்டி போட்டால் ஒரு 8-10 நாள் குட்டிங்க இது. அதுக்கப்புறம் இதே குட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெலாம் நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன இதில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், குட்டி வந்துட்டு இந்த மாதிரி சைஸ் ஆகுங்க. இந்த மாதிரி குட்டி வந்துட்டு என்ன ஆகும், சைஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் தான் வந்துட்டு தண்ணியை தொட்டியை டெய்லியும் கழுவுறதும் தண்ணி மாத்திரம்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நேச்சுரலாக ஹேர் ஆல்கி அந்த மாதிரி வளர்கிற மாதிரி ஆல்கி, அதுக்கு நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஒரு ஏரியேட்டர் போட்டு அது என்ன ஆகும்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாது, அது ஆறாமல் ஜாலியாக வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும், பெருசாகனாலும் நீங்கள் நார்மல் ஃபுட்டு போட்டுக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது ஒரு பேர், அதுக்கப்புறம் இது ஒரு பேர், இது வந்துட்டு இந்த சிறிய குட்டியிலேருந்து இது கொஞ்சம் பெருசானது. அந்த மெயின் டேங்கில் அதுக்கு அந்த கம்யூனிட்டி போலார் பேரட் கம்யூனிட்டி டேங்கில் குட்டி வச்சுட்டு அது வந்துட்டு இனி வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு வேறு மீன் சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லி எடுத்து அதை வந்துட்டு தனியாக்கணும் குட்டிங்க, அது பெருசாக இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இது ஒன்றுத்த மட்டும் இதை மட்டும் வந்துட்டு நான் என்ன பண்ணலன்னா, நான் வந்துட்டு சும்மா சொல்லலைங்க, இதெல்லாமே வந்துட்டு நான் வாங்கி வளர்த்தது. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு போலார் பேர டேங்க் இருக்குது, புரியுதுங்களா? இந்த டேங்க்லேருந்து நான் என்ன பண்ணேன், அந்த குட்டியை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த குட்டியை செப்பரேட் பண்ணி இது எப்படி ப்ரீட் ஆகும், இந்த குட்டி எப்படி சாப்பிடும், ஏன்னா உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா குட்டி போய் மேலே சாப்பிட்றது பார்த்தீங்களா. ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தன் வாயால் அது சாப்பிட்றது உங்களுக்கு வீடியோவில் லைவாக காட்டுறேன், அது சாப்பிடும், புரியுதுங்களா? எல்லா மீனும் சாப்பிடும், குட்டியெலாம் சாப்பிடும், சாப்பிட்ட மாதிரி பெருசாக வளரும், வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்துட்டு போலார் பேரட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் வந்து பம்ப்ஸில் ஆஃப் பண்ணுறேன், பம்ப்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், இதெல்லாமே குட்டி தான், இதெல்லாமே குட்டி தான், இதுவும் பேர் தான். செப்பரேட் செப்பரேட் டேங்கில் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என் டேங்கை ஒன்று கூட வந்துட்டு நான் க்ளீனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாற்றாமல் இருக்க மாட்டேன்னு சொல்ல வரல நான். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும், உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் சைஃபன் பண்ணி எடுப்பேன். ஆனால் வந்துட்டு வெளியில் வந்துட்டு கிளாஸ் கீஸ்லாம் வந்துட்டு அதுக்கு நம்ம எங்கே வெளியில் யார் வராங்கன்னே தெரியக்கூடாதுங்க, அதுதாங்க மெயின், புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மேலேருந்து தான் பார்க்கணும், அப்போ தான் அது வந்துட்டு அந்த ப்ரீடிங்கு பேர் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதை வச்ச முட்டைங்க குட்டிங்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அழகாக வந்துட்டு அதை வந்துட்டு கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி எடுத்து வளர்க்குறதுக்கு நம்ம சேஃபாக இருக்கும்னு நினச்சி அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், குட்டிங்களும் வந்து நல்லா வளரும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இதுவும், இதெல்லாமே என்னோடய போலார் பேரட்டு ப்ரீடிங்காக தான் வச்சுருக்கேன். இங்கே நான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் இருக்குது, குட்டி இருக்குது பாருங்கள்,
இந்த பாட்டு பானை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வச்ச குட்டி, இது உங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் குட்டி இருக்குது. சரி, இந்த குட்டி இது சரி குட்டிலாம் வருது, இதை எப்படி பெருசாக்குறதுன்னு பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த மாதிரி வந்துட்டு செலவே இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹாலோ பிரிக்ஸ் இருக்குன்னா ஹாலோ பிரிக்ஸில் வந்துட்டு சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு, ஏன்னா ஹாலோ பிரிக்ஸ் வந்து ஹெவி வெயிட் இருக்கிறதுனால தண்ணி வந்து அதை தள்ளாது, அது ஹெவி வெயிட் இருக்கிறதுனால சுற்றியும் வந்துட்டு கல்லை வச்சு கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு தார்பால் ஷீட்டு, ஒரு 300 GSM ஷீட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 500-600 ஷீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு தாராளமாக வந்துட்டு ஒரு 1200 லிட்டர் ஃபுல்லாக டாப்அப் பண்ணிங்கன்னா ஒரு 1.25 அடிக்கு நீங்கள் தண்ணி ஏற்றுனீங்கன்னா இப்படி ஒரு 6 அடிக்கு இப்படி ஒரு 5 அடிக்கு இப்படி ஒரு 6 அடி 5 அடி தொட்டி ஒரு 1.5 அடி ஹைட்டு ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகுன்னா மீனுக்கு வந்துட்டு வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஒன்ஸ் மீனுக்கு வளர்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சின்னு வச்சுங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஃபுல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி இப்போ வருது பார்த்தீங்களா, கைக்கிட்ட வருது பார்த்தீங்களா, இங்கே என் கைக்கிட்ட வருது பார்த்தீங்களா, இந்த எல்லா குட்டியுமே வந்துட்டு நானாக வந்துட்டு 6 குட்டி வாங்கினேங்க கொரோனாவில், 6 குட்டி வாங்கி அதிலிருந்து இத்தனையுமே செஞ்சது அந்த 6 குட்டியிலேருந்து தான் செஞ்சேன். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் போலார் பேரட் ப்ரீடிங் வந்துட்டு எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா, இத்தனை குட்டி ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், இத்தனை குட்டி ஆயிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கை வச்சோடனே வரும் பாருங்கள், இப்போ கை வச்சுட்டே இழுத்துட்டே போனோன்னா இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இத்தனை குட்டி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஈஸியாக வந்துட்டு நைட்ரேட்டு பாஸ்பேட்டு அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகாது, அமோனியா லெவல்லாம் நைட்ரேட்டு பாஸ்பேட்டு அமோனியா லெவல்லாம் ஸ்பைக் ஆகாமல் அதுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பேஸு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வளரும், புரியுதுங்களா. அந்த மாதிரி மீன் நிறைய வளரும், இப்போ பெருசாயிருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு யாருக்கோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம், நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம், எல்லாம் வெளியில் சேல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. இதுதான் வந்துட்டுங்க போலார் பேரட் ஒரு ப்ரீடிங்கான ஒரு வீடியோ. நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் சிச்சுலேட்ஸ்க்கும் நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஆஃப்ரிக்கன் சிச்சுலேட்ஸ் மேலேயும் ப்ரீடிங் வீடியோ பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஸ்னைல்ஸ் வீடியோ கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷஸ் ப்ரீடிங்கும் வரும், அதுக்கப்புறம் நீ கப்பிலாம் விடுங்க அது சும்மா போட்டாலே ப்ரீட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்கு, மெரைன் டேங்கு பற்றியும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா மெரைன் டேங்கு பற்றியும் வந்துட்டு வீடியோஸ் வரும், புரியுதுங்களா. மெரைன் டேங்க் எப்படி பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பு பார்க்கலாம், சம்பு அதுக்கப்புறம் மெரைன் டேங்க் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது வந்துட்டு எல்லாமே டிஐஒய் தாங்க, நான் வந்துட்டு இங்கே போய் பண்ணுங்கள் அங்கே வாங்கினதான் அப்படி இருக்கும் இங்கே வாங்கினதான் இப்படி இருக்கும்னு இல்லை, எல்லாமே டிஐஒய் தான், இது இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு காட்ட போகிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்வ வாட்டர்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு மெரைன் டேங்க்லாம் நான் வந்துட்டு பண்ண கிடையாது, நான் வந்துட்டு ஆர்ஓ சிஸ்டமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் எந்த லெவலுக்கு வந்துட்டு இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு எல்லா வீடியோஸ் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ எந்த ஃபிஷ் மேலே வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய டேங்க் வந்துட்டு காலியாக இருக்குது, நான் வந்துட்டு கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் உங்களோட எல்லா சப்போர்ட்டு தான் வந்துட்டு இதுக்கு எல்லாமே வழிகாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.